Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app. And never miss an update from Giri Bhakti. இன்றனம் கிரி பக்தியில் காண இருப்பது பல்லவனீச்சரம் பல்லவனேஸ்வரர். இக்கோயிலின் ஸ்தலபுராணம், ஆலய அமைப்பு மற்றும் அமைவிடம் பற்றி பின்வருமாறு காண்போம். ஸ்தலபுராணம். பட்டினத்தார் 63 நாயன்மார்களுள் ஒருவரான இயற்பகை நாயனார் ஆகியோரும் இத்தலத்தில் வாழ்ந்துள்ளனர். முதலில் பட்டினத்தாரை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இந்த தலத்தில் சிவனேச செட்டியாருக்கும் ஞானகலாம்பிகை அம்மைக்கும் புதல்வராக பிறந்தார் திருவெண்காடர். இவரே பிற்காலத்தில் பட்டினத்தார் என அழைக்கப்பட்டார். திருவெண்காடு எனும் புண்ணிய ஸ்தலத்தில் சிவனாச்சாரியாரிடம் சிவதீட்சை பெற்று கொண்டார். 16 வயதில் சிவகலை எனும் மங்கையை மணந்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தார். பிள்ளை பேறு கிட்டவில்லை. அதனால் திருவிடை மருதூர் சென்று மகாலிங்க பெருமானை வழிபட்டார். பெருமானை குழந்தையாய் வர மருதவானர் என்று பெயரிட்டு மகிழ்வுடன் வளர்ந்து வந்தார். வணிகர் குலம் மரபுபடி கடல் வாணிபம் செய்ய சென்ற மருதவானர் சில காலம் கழித்து திரும்பி வந்து தாயாரிடம் ஒரு பெட்டியை கொடுத்துவிட்டு மறைந்தார். வெகுநேரமாக பிள்ளையை காணாத பட்டினத்தார் பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் இருந்த ஓலைச்சுவடியில் காதற்ற ஊசியும் வராது, காணும் கடை வழிக்கே என எழுதப்பட்டிருந்தது. காதறிந்த ஊசி ஒன்றும் இருந்தது. சிறந்த சிவபக்தரான பட்டினத்தார் அதன் பொருளை உணர்ந்தார். மகனாக வந்தது பெருமானே என புரிந்து கொண்டார். உலகப்பற்றை விடுத்து துறவி கோலம் பூண்டு பல தலங்களுக்கும் சென்று பெருமானை தரிசித்து பாடல்கள் பாடி இறுதி காலத்தில் சென்னைக்கு அருகேயுள்ள திருவற்றியூரில் வாழ்ந்து சிவசமாதி அடைந்தார். 63 நாயன்மார்களுள் ஒருவரான இயற்பகை நாயனாரும் இத்தலத்தில் வாழ்ந்தவர். சிவபக்தரான அவர் அடியார்களுக்காக எதையும் கொடுக்க தவறாதவர். அவரை சோதனை செய்ய சிவபெருமான் அடியார் கோலத்தில் சென்று அவருடைய மனைவியை தருமாறு கேட்டார். அதற்கு உடன்பட்டு தன் மனைவியையே ஈந்தார் நாயனார். அதை கண்டு கோபம் கொண்டு எதிர்த்த உறவினர்களை கொன்றார். அவருடைய உறுதியான உண்மையான பக்தியால் மகிழ்ந்து அவருக்கு திருக்காட்சி அளித்தார் சிவபெருமான். இயற்பகை நாயனாரின் மனைவியை அவருடன் திருப்பி அனுப்பி அவரால் கொல்லப்பட்ட உறவினர்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்திடவும் அருள் புரிந்தார். உலக இயல்புக்கு மாறாக தமது மனைவியையே ஒரு சிவனடியாருக்கு தந்ததால் இயற்பகை நாயனார் என்ற காரணப் பெயர் அந்த பக்தருக்கு ஏற்பட்டது. காவேரியின் வடகரையில் உள்ள இத்தலம் திருஞான சம்பந்தரின் தேவார பதிகம் பெற்ற 10 தலமாக விளங்குகிறது. கோவில் கருவறையின் மேற்கு சுவரில் ஒரு கல்வெட்டும் கோவில் முற்றத்தில் ஒரு கல்வெட்டும் உள்ளன. நாள்தோறும் 5 கால பூஜை இங்கு நடைபெறுகிறது. வருடந்தோறும் நடைபெறும் பட்டினத்தார் திருவிழாவை காண பெருந்திரளாக மக்கள் வருகின்றனர். புராண பெருமையும் சரித்திர சிறப்பும் நிறைந்த சிவத்தலமாக பல்லவனீச்சரம் திகழ்கிறது. திருமணம் நடைபெறவும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழவும் இத்தலம் சென்று தரிசித்து வணங்கி நலம் பெறுக. பண்டை காலத்தில் கடலோரம் பெரும் புகழ் கொண்டு விளங்கிய நகரம் காவிரி பூம்பட்டினம். காவேரி நதி கடலோடு கலக்கும் இடத்தில் அது அமைந்திருந்ததால் இப்பெயர் பெற்றது. இந்நகரம் சம்பாபதி எனும் பெயராலும் அழைக்கப்பட்டது. இலக்கியங்களில் புகார் எனும் சுருக்கமாகவும் குறிப்பிடப்படுகிறது. அது அமைதி, அழகு, வளம் என பலவற்றாலும் சோழ மன்னர்களின் காலத்தில் சிறப்பு பெற்றிருந்தது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் திடீரென்று பொங்கி எழுந்த கடல் அலைகளால் முற்றுகை இடப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு இந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. ஆழி பேரலைகள் புகார் நகரையும் தாண்டி வெகு தூரம் வந்து ஆக்கிரமித்ததாக தெரிகிறது. கொண்டாட்டமும் கோலாகலமும் நிறைந்து விளங்கிய பூம்புகார் இன்று சிற்றூராக உள்ளது. ஆலய அமைப்பு 5 நிலை ராஜகோபுரம் உயர்ந்தும் அழகு நிறைந்து காட்சியளிக்கிறது. பெரிதாக ஒரு பிரகாரம். மூலவர் பல்லவ நேச்சரர் சுயம்புலிங்கம்,
அம்பாள் சௌந்தர்யநாயகி. பெயருக்கு ஏற்ப கொள்ளை அழகு. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோவிலுக்கு முன்புறம் ஜானவி என்னும் தீர்த்தக்குளம் உள்ளது. மேலும் காவிரி கடலோடு கலக்கும் சங்கமத்துறை சிறந்த புண்ணிய தீர்த்தமாய் விளங்குகிறது. கோவிலின் உள்பிரகாரத்தில் பட்டினத்து அடிகள், அவருடைய அன்னை ஞானாம்பிகை, மனைவி சிவகலை, பிள்ளையாக வடிவெடுத்து வந்த சிவபெருமானாம் மருதவாணர், பத்ரகிரியார் மற்றும் உற்சவ விக்கிரகங்கள் பலவும் உள்ளன. அமைவிடம் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழிக்கு தென்கிழக்கு 15 கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி பூம்பட்டினம் உள்ளது. காவிரி பூம்பட்டினத்தில் உள்ள கோவில் என்பதால் காவிரி பூம்பட்டினத்து பல்லவநீச்சரம் என்ற தலப்பெயருடன் சேர்த்து கோவில் பெயரும் சொல்லப்படுகிறது. இது போன்று மேலும் பல தகவல்களுக்கு கிரி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.